வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை தாம்பரத்தில் இருந்து அந்தமான் சென்ற விமானம் நடுவானில் காணாமல் போனதால் பதற்றம். 29 பேருடன் காணாமல் போன இந்திய விமானப்படை விமானம், தேடும் பணியில் விமானப்படை கடற்படையினர். திருவொற்றியூர் வரை மெட்ரோ ரயில் பாதை நீட்டிப்பு, திட்டப்பணிகளை முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைக்கிறார். நாடாளுமன்ற வீடியோ பதிவை வெளியிட்ட ஆம் ஆத்மி எம்பி, நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் கோரிக்கை. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து 29 பேருடன் புறப்பட்ட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நடுவானில் காணாமல் போனதை அடுத்து தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையைச் சேர்ந்த AN-32 விமானம் இன்று காலை 7:46 29 பேருடன் சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து அந்தமான் போர்ட் பிளேயருக்கு கிளம்பியது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது காலை 8:12 விமான கட்டுப்பாட்டு அறை உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வங்கக்கடலின் மேலே 23,000 உயரத்தில் சென்று கொண்டிருந்த போது விமானம் காணாமல் போனதை அடுத்து தேடும் பணி தொடங்கப்பட்டது. சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் கடல் மைல் தொலைவில் கடற்படை மற்றும் விமானப்படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானத்தில் கடற்படையைச் சேர்ந்த 11 பேர், விமானப்படையைச் சேர்ந்த 5 பேர், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 1 பயணம் செய்துள்ளனர். காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் உதவியை இந்தியா கோரியுள்ளது. 29 பேருடன் காணாமல் போன இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தை தேடும் பணியில் 2 டோனியர் விமானங்கள், 4 கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போனவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் 10 பேர் இடம்பெற்றிருந்தனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் மாரியப்பன். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 என்ற சரக்கு விமானம் இன்று காலை 8:00 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு அந்தமான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. விமானம் புறப்பட்ட 16வது நிமிடத்தில் ராடாரில் இருந்து விமானம் மறைந்ததைத் தொடர்ந்து காணாமல் போன விமானத்தை தேடுமணி தற்போது நடைபெற்று வருகிறது. விமானம் புறப்பட்ட 16வது நிமிடத்தில் ராடாரில் இருந்து விமானம் மறைந்திருப்பதால் விமானம் 160 நாடிகள் மைல் தொலைவில் இருந்து 200 அடிகள் மைல் தொலைவில் சென்று கொண்டிருக்கும் போது மறைந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த சமயத்தில் விமானம் 23,000 அடியிலிருந்து 33,000 உயரத்தில் பறந்திருக்கலாம் என்றும், அந்த விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் கடலோர பாதுகாப்பு படை, கடற்படை, விமானப்படை மற்றும் இராணுவத்தைச் சேர்ந்த 4 படையினரும் காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த மீட்பு பணிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை காலை 11:00 கடலோர காவல்படை IG வெளியிடுவார் என்று கடலோர காவல்படை அலுவலர்கள் தெரிவித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக தீவுத்திடலில் உள்ள கிழக்கு பிராந்திய கடலோர காவல்படை அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் மாரியப்பன். 29 பேருடன் விமானப்படை விமானம் காணாமல் போனது பற்றி விமானப்படை முன்னாள் தளபதியும் வல்லுநர்களும் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். Yeah, it is a very unfortunate thing that has happened. AN-32 is a very renowned aircraft and it has a record of safety. Plus, very recently it has been upgraded in Russia. So, in my opinion, what could have happened is that the weather in that area would certainly be very bad. Currently, as the southwest monsoons are very effective, and with the weather being bad, it is difficult for any machine to negotiate. There are a very large number of safety devices available on the aircraft. The radar coverage in that area is not 100%. At 23,000 feet, it would be an ideal coverage area, because at medium levels and high levels, you can get a longer distance. One of our aircraft, which is started from Chennai at 8:30, it was supposed to land at Port Blair at 11:30, has not reached there, and overdue procedure has been issued. Indian Navy has launched a full-scale SAR to look for our aircraft, and as of now, we will term it as overdue. Unfortunately, it has not gone over there. It has not reached there, and more assets are being made ready, and you will find that we are going full force, and we will get to some result very soon. AN-32 aircraft of Indian Air Force, which took off from Chennai, 29 passengers on board. After 15 minutes, it lost contact with the control tower. If the contact is not established, the search
and rescue starts, the more time lapses, the possibility of survival becomes dim. It's a fairly straight route. It flies over the sea. The aircraft is capable of non-stop flying. It's a very sturdy aircraft. We should only hope that everything is okay and safe. இந்த மேகங்களில் பறக்கும்போது டர்புலன்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு விதமான சுழற்காற்று இருக்கும். அந்த மாதிரி எதிலையாவது சிக்கி இவங்க ஆபத்தில் ஏதாவது ஆகிடுத்தோ அப்படின்றது முதல் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இது போன்ற காரணம்தான் முக்கிய காரணமாக இருக்குது. எதுவும் நடந்திருக்கக்கூடாது, எந்த விதமான அசம்பதமும் நடந்திருக்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய எல்லாருடைய விருப்பமும். AN-32 விமானம் தாமரத்துலேருந்து போர்ட் பிளேயர் போயிட்டுருக்க விமானம் காணாமல் போகுது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமானது. ட்ராக்கிங் டிவைஸ் எல்லா ஏர்க்ராஃப்ட்லையும் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கணும். ஜஸ்டஸ் வந்து ஒரு காரோ நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கணும். அப்போ தான் மினிட் பை மினிட் அந்த ஏர்க்ராஃப்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஒரு இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது ரியாக்ட் பண்ணுறத விட இது நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் நம்ம வரணும். இவர் பறந்தது 23,000 அடியில், அந்த அடியில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும். என்னென்னா கும்ப்ளோ நிம்பஸ் கிளவுடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கும்ப்ளோ நிம்பஸ் கிளவுடுங்கிறதுல தான் உங்களுக்கு பெரிய பெரிய வெளிச்சம் லைட்னிங்கு அதெல்லாம் அதுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக காற்றழுத்த மேலும் கீழ் போயிட்டுருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக திரும்பினாரா, அந்த டயத்தில் அந்த கரண்ட் அவரை கீழே இழுத்துதா, இதெல்லாம் இப்போ சொல்ல முடியல. ஃபோர்ட் பிளேயர் செல்லும் வழியில் காணாமல் போன AN-32 வகை விமானத்தை பற்றிய சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். ரஷ்ய தயாரிப்பான ஆண்டனோவ் விமானம் இது. ஆண்டனோவ் என்ற பெயரின் சுருக்கமாக AN என இந்த விமானம் அழைக்கப்படுகிறது. 16,800 கிலோ எடையுள்ள இந்த AN-32 விமானம் மணிக்கு 540 கிலோமீட்டர் வேகத்தில் 2,500 கிலோமீட்டர் தொலைவு வரை தரையிறங்காமல் பறக்கக்கூடியது. AN-32 விமானம் மிக சிறிய ஓடுபாதைகளில் கூட ஏறி இறங்கக்கூடியது. அதிக வெப்பமான இடங்கள், மிக உயரமான மலைப்பகுதிகளிலும் இது திறம்பட இயங்கக்கூடியது. இராணுவங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்த விமானம் இரட்டை எஞ்சின்களை கொண்ட அதிநவீனமான டர்போ ப்ராப் போக்குவரத்து விமானம். போக்குவரத்துக்கு மட்டுமின்றி சரக்குகளை வானிலிருந்து போடவும், பயணிகள் மற்றும் தீயணைப்பு விமானமாகவும் இது பயன்படக்கூடியது. AN-32 விமானம் தலைகுப்புற வானத்தில் கரணமடிக்கவும் கூடியது. போருக்கு தயாராக ஆயுதம் தாங்கி நிற்கும் இராணுவத்தினரை போர் முனைக்கு அழைத்துச் செல்ல பயன்படும் இந்த விமானத்தின் மதிப்பு ஏறத்தாழ 90 கோடி ரூபாய். காணாமல் போன AN-32 விமானம் இந்திய விமானப்படையின் சரக்கு மற்றும் படை வீரர் போக்குவரத்தில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இது பற்றிய சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் தற்போது விபத்துக்குள்ளான AN-32 வகை விமானங்கள் 125 இருக்கின்றன. இவற்றில் 105 விமானங்கள் தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளில் இந்த விமானம் தயாரிக்கப்படுகிறது. ரஷ்ய அதிபராக பிரஷ்னவ் இருந்தபோது அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியால் இந்தியாவுக்காக முதல் முதலாக AN-32 ரக விமானம் வாங்கப்பட்டது. மோசமான தட்பவெப்பநிலையிலும் இயங்கக்கூடிய AN-32 விமானம் உலகில் வங்கதேசம், இலங்கை உள்பட 11 நாடுகளின் விமானப்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2009 ஜனவரி மாதம் இந்திய விமானப்படையின் AN-32 விமானம் ஒன்று அருணாச்சல பிரதேசத்தில் 13 பேருடன் விபத்துக்குள்ளானது. சூரியன் மறைவுக்கு பின் வானம் தெளிவற்ற நிலையில் இருந்ததால் இந்த விபத்து நேரிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்திய கடலோர காவல்படையின் டோர்னியர் விமானம் ஒன்று ரோந்து பணியின் போது கடலூர் அருகே 3 பேருடன் காணாமல் போனது. 33 நாட்களுக்கு பிறகுதான் கடலில் இந்த விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதற்கு பின் தற்போது நேர்ந்துள்ள பெரிய விமான விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் பாதை விரிவாக்க பணிகளை நாளை முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் சேவை வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் ரயில் பாதை அமைக்கும் பணிகளை நாளை காலை 11 மணிக்கு முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைக்கிறார். தண்டையார்பேட்டை ஜெகஜீவன்ராம் விளையாட்டு வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இதற்கான தொடக்க விழா நடைபெறுகிறது.
நாடாளுமன்ற பாதுகாப்பு பற்றி முகநூலில் வீடியோ வெளியிட்ட ஆம் ஆத்மி எம்பி பகவந்த் மான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி எம்பி பகவந்த் மான் தனது வீட்டில் இருந்து நாடாளுமன்றம் செல்லும் பயணத்தை வீடியோவாக பதிவு செய்து தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த படத்தில் நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பாக தெளிவாக காட்டப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று காலை கூடியதும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வந்தனர். அப்போது பேசிய மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன், நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 13 வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்ததை நினைவுபடுத்துவதாக தெரிவித்தார். பார்லிமெண்ட் கி செக்யூரிட்டி கே லியே 13 லோகோ நே ஜான் கவாயி ஹே கபி 13 லோகோ நே ஜான் கவாயி ஹே மாமலா கம்பீர் ஹே ஔர் இஸ் பர் ஹம் கோய் நா கோய் கார்வாயி ஜரூர் மே மான்தி ஹோனா சாஹியே மே இஸ் சப் மாமலே மே சோச்சுங்கி ஜோ டெரரிஸ்ட் அட்டாக் இஸ்கே ஊபர் ஹுவே தோ உன்கோ மாலூம் நஹி தா கி கிஸ் ராஸ்தே சே ஆனா கைசே ஆனா கிஸ் கிஸ் டங் சே ஜானா லேகின் ஹமாரே யே லோக் ஹம் ஐசா கரேங்கே தோ நிஷ்சித் ரூப் சே ये बहुत बड़ा नुकसान होगा और ऐसी हरकतें करने से देश को भी नुकसान होगा और डेमोक्रेसी को नुकसान होगा. இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே வீடியோ பதிவு வெளியிட்டது தொடர்பாக முகநூலில் மன்னிப்பு கோரிய பகவந்த் மான் எம்பி மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனை சந்தித்து விளக்கம் அளித்தார். எனினும் அவர் மீது தில்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். முல்லைப் பெரியாறு நீர்மட்டத்தை அதிகரிக்க வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருசக்கர வாகன பிரச்சாரம். விவரம் விளம்பரடை விலைக்கு பிறகு. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. பெனி குயிக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ராம் முத்தரசன் இருசக்கர வாகன பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டுமென்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள கண்மாய் மற்றும் குளம் குட்டைகளை தூர்வார வேண்டுமெனவும் பிரச்சாரத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. 152 அடி வரை தண்ணீரை உயர்த்தினால் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த தேனி மாவட்டம், மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பெருமளவிற்கு பயன்படும். மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கண்மாய் குளங்கள், குட்டைகள் இவைகளையெல்லாம் அரசு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், தூர்வார வேண்டும், கரைகளை எல்லாம் பலப்படுத்த வேண்டும். இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது மிளகாய் பொடியை தூவி செயினை பறித்துச் சென்றவரை விரட்டிப்பிடித்த மக்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர். பெண்ணம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மஞ்சு என்பவர் இருசக்கர வாகனத்தில் உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது ராஜாராம் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவர் மீது மிளகாய் பொடியை தூவி 7 சவரன் செயினை கத்தியால் அறுக்க முயன்றுள்ளனர். அந்த பகுதியில் இருந்தவர்கள் திருடர்களில் ஒருவரை மடக்கி பிடித்தனர். மற்றொருவர் தப்பி ஓடினார். பிடிபட்டவரின் கைகளை கட்டி அவரை மக்கள் அடித்து உதைத்தனர். அதன் பின்னர் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். வந்து வரும்போது வண்டியில் யாருமே இல்லை, அந்த வீட்டில் யாரும் கிடையாது. வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இப்படி கைப்பிடிச்சி இப்படி தள்ளி விட்டேன். யாருனாலும் இப்படி திரும்பி பார்க்கல, முளகத்தூள் மூஞ்சில் தள்ளி விட்டா கற்று கற்றுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் பிடிங்கிட்டு இந்த செயின் தான் கிடச்சிது. 5 போன் செயின் இல்லை, இந்த செயின் இல்லை. செல்ஃபோனும் பிடிங்கிட்டா ஹெல்மெட் இருந்தது, ஹெல்மெட்டும் தோடும் காணும். இப்போ அங்கே வண்டி மேலேயே மணி பர்சல் அப்படியே இருக்குது. ஆனால் இது இருக்குது, இந்த முளகத்தூள் வண்டி மேலே இருக்குது. வேளாங்கண்ணியில் கலைக்கல்லூரி உள்பட வளர்ச்சிப் பணிகள் எதனையும் செய்து தராத பேராலய நிர்வாகத்தை கண்டித்து 200 அதிகமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பல கோடி ரூபாய் வருமானம் வருவதாகவும் அப்பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் புகார் கூறப்படுகிறது. மீனவ மக்களுக்கு தரமற்ற சுனாமி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் கலைக்கல்லூரி போன்றவற்றை அமைத்து தருவதாக கூறிய பேராலய நிர்வாகம் இதுவரை அமைக்கவில்லை என்றும் கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்திற்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் தாமஸ் அல்வா எடிசன் தலைமை வகித்தார்.
அரியலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் கடை வைத்திருக்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஜலஹின் என்பவர் வண்டிக்கடா தெருவில் உள்ள வாடகை வீட்டில் குடியிருந்தார். உறவினர் திருமணத்திற்காக இருவரும் ராஜஸ்தான் சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது. ஊர் திரும்பிய பின்னர் அவர்கள் வீட்டில் சென்று பார்த்தபோது 5 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்ததை கண்டறிந்து காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி அருகே அரசு பேருந்தில் நேரிட்ட தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். சிவலப்பேரியில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து ஒன்று திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்தது. 70 பயணிகளுடன் பாத்திமா கோவில் அருகே வந்து கொண்டிருந்தபோது திடீரென என்ஜினில் இருந்து புகை வந்தது. இதனையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வேகமாக கீழே இறங்கினர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பேருந்து முழுவதும் பரவியது. பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் இருந்து வந்த வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வண்டி ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. தீயணைப்பு படையினர் வந்து உடனே வண்டியை எல்லாமே அணைச்சிட்டாங்க. ஒரு நல்ல பஸ்ஸாக கவர்மெண்ட் பஸ்ஸு நல்ல பஸ்ஸாக விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்டியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு 70 பேர்கிட்ட 40 பேசஞ்சர் இருந்தாங்க, யாருக்குமே ஒன்றும் ஆகலை, இறங்கி போயிட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் சொல்லிக்கிறது என்னென்னா, நல்ல பஸ்ஸாக விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பயம் இல்லாமல் நாங்களும் பஸ்ஸில் போவோம். திருவாச்சூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வேண்டுதல்களை சீட்டுகளில் எழுதி மரத்தில் கட்டி பூஜைகள் செய்தனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கோவில் வளாகத்தில் மாவு இடித்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கோவிலில் உள்ள மூலவ அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களோடு பூஜைகளும் செய்யப்பட்டன. அந்த அம்மன் ஆடி முதல் வெளியில் வந்து தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம். வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க அந்த அம்மா. எங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வச்சுருக்கிறதால அந்த அம்மாவுக்கு மாவிளக்கு போடுறது வந்து வழக்கம். மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டுறது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த எண்ணங்களாக இருந்தாலும் கட்டாயம் அந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. அமெரிக்க சிட்டி டென்னிஸ் போட்டி காலிறுதிக்கு முன்னேறிய சாம் குரே விவரம் விளம்பரடை விலைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். மத்திய சீனாவில் நேரிட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்களை ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர். மத்திய சீனாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 460 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். அப்போது தண்ணீரின் வேகம் அதிகரித்ததால் மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். பின்னர் அவர் மீட்கப்பட்டார். அமெரிக்காவில் நடந்து வரும் சிட்டி டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீரர் சாம் குரே உக்ரைன் வீரர் அலெக்சாண்டரை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறினார். உலகின் 8ம் நிலை வீரரான சாம் குரே விம்பிள்டன் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான ஜோகோவிச்சை தோற்கடித்து எதிர்பாராத வெற்றியை பெற்றவர். சிட்டி டென்னிஸ் போட்டியில் உலகின் 8ம் நிலை வீரரான உக்ரைன் நாட்டின் டோல்கோபோலோவை குரே எதிர்கொண்டார். முதல் செட்டில் சற்று தடுமாறிய குரே முடிவில் 7-6, 6-3 என்ற நேர் செட்களில் வென்று காலிறுதிக்குள் நுழைந்தார். காலிறுதியில் பிரான்ஸ் நாட்டின் கேல் மன்பிலை குறை சந்திக்க இருக்கிறார்.
ஈரோட்டில் நடைபெறும் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் ஆகஸ்ட் மாதம் கடலூரில் நடைபெறவிருக்கும் மாநில போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஈரோடு மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான 2 நாள் தடகள போட்டிகள் வவுசி பூங்கா விளையாட்டுத் திடலில் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1050 வீரர் மற்றும் வீராங்கனைகள் அந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அரையிறுதிப் போட்டிகளில் வெற்றி பெறுவோர் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கின்றனர். பதினைந்தாம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அளவிலான இளையோருக்கான தடகள போட்டிகளில் 1050 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த போட்டிகளை தேர்வு பெற்ற வீரர் வீராங்கனைகள் ஆகஸ்ட் 5 முதல் 7 தேதி வரை கடலூரில் நடக்கின்ற தமிழ்நாடு மாவட்டங்களுக்கு இடையேயான இளையோருக்கான தடகள போட்டிகளில் பங்கேற்க உள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை தாம்பரத்தில் இருந்து அந்தமான் சென்ற விமானம் நடுவானில் காணாமல் போனதால் பதற்றம். இருபத்து 29 பேருடன் காணாமல் போன இந்திய விமானப்படை விமானம் தேடும் பணியில் விமானப்படை கடற்படையினர். திருவொற்றியூர் வரை மெட்ரோ ரயில் பாதை நீட்டிப்பு திட்டப்பணிகளை முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைக்கிறார். நாடாளுமன்ற வீடியோ பதிவை வெளியிட்ட ஆம் ஆத்மி எம்பி நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் கோரிக்கை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.